Welcome to Veda Creations channel. Saya harus subscribe pernah mendengar Rider Cekon subscribe button itu dan klik pada pada bell icon itu hari ini panikom. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படினா அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுருக்கேன். நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கிட்ஸ்க்கான பெயிண்டிங் அண்ட் எம்ப்ராய்டரி பத்தி போட்டிருக்கேன். நிறைய பெயிண்டிங்ஸ் பத்தி போட்டிருக்கேன். அப்புறமே பாத்தீங்க அப்படினா யோக முத்ரா அதாவது நம்ம ஹெல்த்துக்கு தேவையான மெடிடேஷன் பத்தி சில வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காம யாரும் இருந்தீங்கனா அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கனா ஆயில் பேஸ்டல் வச்சு எப்படி வந்து மாரி வித்தியாசமான பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுக்கு பேர் வந்து கிரையான் ரெஸ்டிட் அப்படினு சொல்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு பேப்பர் ஆர் டிராயிங் புக் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பிக்சர் வரையுங்க. எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நான் இப்ப फ्लावर வரையறேன்னு வெச்சுக்கோங்க. நான் फ्लावर வரையறேன். இது போல நீங்க பார்ட் பார்ட்டா फ्लावर வரையலாம். இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிக்சர் வரையணும்னு தோணுதோ அந்த பிக்சர் வரையஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐ அம் டிராயிங் ஒன்லி தி फ्लावर. அதுக்குள்ள ஸ்டெம்ப் வரையறேன் நானு. பிரான்சஸ் போட்டு நானோட லீவ்ஸ் வரையறேன். இது போல ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படினா கலரிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த फ्लावरக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் வச்சு கலரிங் பண்ணனும். ஃபுல்லா பண்ணிருங்க. நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது சும்மா சாம்பிளுக்கு வரையிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படினா நான் எடுத்துக்கேன் பாருங்க. ஆயில் பேஸ்டல்ல ஃபிஷ் தீம் வரையிருக்கேன். வரையிட்டு என்ன பண்ணிருக்கேன், சிலருக்கு கலரிங் பண்ணிருக்கேன், சிலருக்கு கலரிங் பண்ணாம வச்சிருக்கேன். அதுக்கு நான் இப்ப கலரிங் பண்றேன். நீங்க பாத்துக்கோங்க. கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம். கலரிங் பண்ணிருங்க ஃபுல்லாவே. நான் சீயோட தீம் எடுத்துக்கேன், அதனால வந்து நான் ப்ளூ ஷேடிங் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்கெல்லாம் கலர் அடிக்கணும்னு தோணுதோ அந்த டிசைன் ஃபுல்லா கலரிங் அடிச்சிருங்க. பேக்ரவுண்ட் அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். கலரிங் முடிச்சிட்டீங்க அப்படினா உங்களோட Black color crayons எடுத்துக்கோங்க. Black color எடுத்துட்டு அந்த outline கொடுங்க. இந்த அளவுக்கு crayons வச்சு கொடுக்க முடியுமா? outline ஃபுல்லா கொடுத்து முடிங்க. நான் கொடுத்து முடிச்சிட்டு காமிக்கிறேன். நான் பாக்க outline நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் Black color poster color எடுத்துக்கேன். போஸ்டர் கலர் இல்ல அப்படினா வாட்டர் கலர் எடுத்துக்கோ. கொஞ்சமா வந்து Black கலர் எடுத்துட்டு நிறைய வாட்டர் mix பண்ணுங்க. கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கணும் அதுல. ஆன்ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படினா உங்க பிரஷ் வச்சு என்ன பண்ண போறீங்க, அந்த crayons பண்ணிருக்கோம் தெரியுமா கலரிங், அது மேல அப்படியே ஃப்ளோவா அடிக்கீங்க. கொஞ்சம் லைட்டா இருக்கணும். நீங்க வாட்டர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டா இருக்கும். கலரோட கண்டென்ட் கம்மியா இருக்கணும். வாட்டரோட போர்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கிரையான் போட்டிருக்கிறது நமக்கு தெரியணும். நம்ம போட்டிருக்க கிரையான்ஸோட எஃபர்ட் அப்படியே தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியும். சிங்கிள் கோட்டிங் மட்டும் கொடுங்க, டபுள் கோட்டிங் கொடுக்காதீங்க. ஒன்ஸ் அடிக்கிறதோட போதும், அதுக்கு மேல அடிக்க வேண்டாம். என்ன பண்றீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கோங்க. இந்த எக்ஸஸ் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரையான் ரெட்ஸ் தயாராயிருச்சு. நம்ம அடிச்ச டிசைன் அப்படியே தான் இருக்கும். சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளாக் கலர்ல கொடுத்துருக்கீங்க. தண்ணி கண்டென்ட் நிறைய இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. பிளாக்கோட கலர் ஹெவியா இருக்கக்கூடாது. இதுதான் மெயினா பார்க்கணும். பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், கிரையான் பண்ண எஃபர்ட் நமக்கு தெரியுது. பாத்தீங்கன்னா எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அதனால உங்களுக்கு கிளியரா தெரியுது.
ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சீனரிஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும், தெரியுதா? நம்ம அடித்த கலர்ஸ் அப்படியே தெரியும். இது வந்து க்ரையான் ரெஸ்டிட் அப்படின்றது, ஆயில் பேஸ்டல் வச்சு நம்ம எப்படி அடித்த க்ரையான்ஸ் டிசைனை எப்படி கொண்டு வரதுன்னு காமிக்கிறதுக்கு தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு விதமான பெயிண்டிங்ஸோடு உங்களை பார்க்குறேன்.